ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். மத்தியில் இருக்கிற நரேந்திர மோடி சர்க்கார் இருக்கிற பியூஷ் கோயலுக்கு இப்போதான் புதுசாக பியூஷ் போட்டிருக்காங்க. அவர் சொல்லுகிறார் சந்திக்கவே முடியலைன்னு. இதுக்கு முன்னாடி அருண்ஜேட்லி வந்தார், இதுக்கு முன்னாடி பிரதமர் வந்து மோடி வீட்டில் வந்து பார்த்துட்டு போனார். அதைத்தான் அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க. அதிமுக அமைச்சர்கள் திடீரென்று எல்லா இடத்திலும் முகத்தை காட்டுகிற ரெண்டு அமைச்சர்களை காணவில்லை. அமைச்சர்களை காணவில்லை என்று நாங்கள் சொன்னோம், நான் எல்லா கூட்டத்திலையும் சொன்னேன். இப்போ கொண்டாந்து காட்டியிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், கேள்விப்பட்டது தான், செய்தி தான் சொல்லப்படுகிறது. கேரளாவுக்குள் கொண்டு போன பணத்தை கேரள போலீஸ் உதவியோடு மடக்கி கொண்டு வந்து திரும்ப எங்கள் கஜானாவுக்கே வந்துவிட்டதாக ஒரு செய்தி உலவுகிறது. எதனால்? நத்தம் விஸ்வநாதன் ஓ பன்னீர் செல்வமும் எதிலுமே அவர்கள் வெளியிலே வராமல் முடங்கி கிடந்தார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இப்போ நான் வந்து சொன்னதுக்கு ஒரு கண்டெய்னரும் 10 லாரியும் சிறிதா ஒரு பங்களாவில் தான் எலெக்ஷன் வேலை செய்யணுமா? ஏற்கனவே சின்ன வயசுலேயே காது குத்திருக்காங்க. இங்கே எத்தனை அரசாங்கத்துக்கு அதிமுகக்கு வேண்டிய இடங்கள் எவ்வளவோ இருக்க, அங்கே தான் போய் தேர்தல் வேலைக்கு சிறிதா ஒரு பங்களாவில் செய்யணுமா? என்ன காரணம்? தேர்தலில் ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, கண்கூட பிடிச்சு கொடுத்தோம். எங்கள் கிராமத்திலேயே இடைத்தேர்தலில் விருதுநகரில் போட்டி போட்டேன், ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்தாங்க. இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும். ஏகவே கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு டம்ப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவ்வளவு பணத்தை அவர்கள் கொடுத்து இத்தனை 100,000 கோடியை கொள்ளையடிச்சிருக்கிறதுனால இந்த கண்டெய்னர் இப்போ எதுக்கு அங்கே போகுது? ராத்திரி 12 மணிக்கு, விடியக்கால 7 மணிக்கு 10 லாரி எதுக்கு போகுது? நான் என்ன கேட்குறேன், சர்ச் பண்ண சொல்கிறேன். மிஸ்டர் ராஜேஷ் லக்காரி, ஹானஸ்ட் ஆஃபீஸர், என் வண்டியை டிக்கியை திறக்க சொல்லி செக் பண்ணாங்க. முதல் நாள் நைட்டில் கூட்டத்தை முடிச்சுட்டு, கோயில்பட்டி கூட்டத்தை முடிச்சுட்டு நான் கிராமத்துக்கு போகிறேன். நான் ஒன்றும் சொல்லலை. நல்லா பாருங்கள், பெட்டியை திறந்து பாருங்கள், எல்லாம் திறந்து பாருங்கள். சர்ச் பண்ணாருல்ல, நாங்கள் இப்போ சொல்கிறோம், முதலமைச்சருடைய தங்குற இடம் அவர் இடம் இல்லையா? அவருக்கு ஒன்றுமே கிடையாதான். சிறிதா ஒரு பங்களா தங்கிறது உலகத்துக்கே தெரியுமே. அந்த பங்களாவில் இவ்வளவு லாரி போயிருக்கே, நாங்கள் கேட்க மாட்டோமா? ராஜேஷ் லக்காரி காரை டிக்கியை திறந்து பார்த்தாங்களாம். எவ்வளவு யோக்கியமான போலீஸு! நாங்கள் கேட்குறோம், எங்கள் வண்டியெல்லாம் சர்ச் பண்ணுறீங்கள? அப்பாவி பாவப்பட்ட வியாபாரி விவசாயி அவங்க கொண்டு போகிற 50,000 60,000 பிடுங்குறீங்கள? இவ்வளவு வண்டிகள் போயிருக்கு, நாங்கள் சந்தேகப்படுறோம், போயிருக்கதா உங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு சொல்கிறாங்க, நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கன்னா வெறும் வதந்திகளுக்கெல்லாம் சர்ச் பண்ண முடியாது. ராஜேஷ் லக்கானி சொல்லியிருக்காரு. பிறகு ரோட்டில் போகிற வண்டியெல்லாம் எதுக்கு பிடிச்சி செக் பண்ணுறீங்க? அது என்ன காங்கிரீட்டு எவிடன்ஸு? இன்னார் வைகோ போகிற காரில் இவ்வளோ பணம் போகுதுன்னு உங்களுக்கு எவிடன்ஸ் வந்து ராத்திரியை செக் பண்ணிக்கலாம் காரை? என்ன எவிடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சது? இன்னொன்று சொல்கிறேங்க, உங்கள் மூலமாக ஒரு பெரிய ஆபத்து ஜனநாயகத்துக்கே இருக்குது. நான் ராஜேஷ் லக்கானிக்கு சொல்கிறேன், ஊர் உள்ள கொடிக்கம்பத்துலலாம் கொடிக்கம்பத்தை அவுக்க சொல்லிட்டீங்க. போன தடவை எலெக்ஷன் கமிஷனில் எவ்வளவோ நான் முயற்சித்து பார்த்தேன், என் கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கல. பூத்துக்கு 1-2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்க கொடிக்கம்பத்தை எதுக்கு போய் அவுக்குறீங்க? கொடிக்கம்பம் இருக்கக்கூடாதா? என்ன ஊர் ஊராக ஓட்டுக்கு ராத்திரி விடிய கால 500,000 கொடுக்குறான், அதை தடுக்க லக்கு இல்லை, யோக்கியது இல்லை. எந்த கட்சி கொடுக்கம்பமும் இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்த அவுத்து போட்டாங்க. சரி, இப்போ என்ன தெரியுமா, இந்த தடவை கட்சிகள் கொடிய கட்சி கொடிய கார்களில் கட்டிட்டு போகக்கூடாதுன்னு பல இடத்துல மறித்து காரை கொடியை அவுக்க சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு போயிருந்தேன் 5 நாளைக்கு முன்னாடி, 25ஆம் தேதி கொடியை அவுக்க சொல்லிட்டாங்கன்னு காரில் கொடி என்னாச்சின்னு கேட்டேன். போலீஸ் 20 போலீஸ் வந்தாங்க, கொடியை அவுக்க சொல்லிட்டாங்கன்னு. திரும்ப கொடியை கட்டு, இப்போ போவோம். வந்தாங்க, கொடிக்கு தான் இருக்கும். நான் ஒன்று சொல்லுகிறேன், அதிமுக தோழர்களே, திமுக தோழர்களே, கம்யூனிஸ்ட் தோழர்களே, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் தோழர்களே, விடுதலை சிறுத்தைகளின் தோழர்களே, எல்லாருக்கும் சொல்கிறேன், கழகத்தின் கண்மணிகளே, யாரும் கொடி அவுக்காதீங்க. நாளைக்கு வேட்டி கிட்ட விட மாட்டான், கரை வேட்டி இருக்குது அடையாளமாக தெரியுதுன்னு வேட்டி அவுக்க சொல்லுவான். அறிவே கிடையாது உங்களுக்கு, இப்படி கேட்டால் வைகோ இப்படி கோபமாக பேசுகிறாருங்க. கொடி கட்டக்கூடாது என்ன நியாயம், என்ன அர்த்தம் அது? காரில் கொடி கட்டிட்டு போகக்கூடாதா? எலெக்ஷன் கமிஷன் இப்படி சொல்லியிருக்கா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸே பறிக்கிறாங்க இந்த அதிகாரிகள்.
உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு அதிகாரிகளுக்கு. உங்க லிமிட் தாண்டி போகாதீங்க. எங்களை ஏரோதாரம் என்று நினைத்தார்கள். இந்த நாலு கட்சி ஒன்னா இருக்காது என்று சொல்லி சொல்லி பார்த்தார்கள். நாங்கள் சேர்ந்து வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபட்டோம். நிவாரண பொருட்களை வழங்கினோம். கழிவுகள், சேறு, சகதி, மலக்கழிவுகள் நாங்களே போய் சுத்தம் செய்து அகற்றினோம். நான்கு கட்சிகளின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டோம். 20 தமிழர்கள் படுகொலைக்கு ஜெயலலிதா அரசை கண்டித்து, சந்திரபாபு நாயுடு அரசை கண்டித்து வள்ளுவர் கோட்டத்திலும் அறப்போர் நடத்தினோம். உண்ணாவிரத அறப்போர் போளூரில் உண்ணாவிரத அறப்போர் நடத்தினோம். திமுக வாய் திறக்கவில்லை 20 தமிழர் படுகொலையில். சந்திரபாபு நாயுடுடைய தயவு என்னத்துக்கு அவங்களுக்கு? ஜெயலலிதா அவர் கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. முதலமைச்சராக இருக்கிறதுக்கு யோகியதே இல்லாதவர் ஜெயலலிதா. அப்ப முதலமைச்சர் இல்லையே என்பார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் தானே, கண்டனம் தெரிவிக்கணும். இறந்து போனவர்களுக்கு ஒரு அனுதாபம் தெரிவிக்கணும். ஒன்றும் கிடையாது. இந்த அரசு சந்திரபாபு நாயுடு உடந்தையாக செயல்பட்டதால் இந்த படுகொலையில் ஜெயலலிதா சர்க்காரும் குற்றவாளி என்று நாங்கள் குற்றம் சாட்டினோம். அதிமுக அரசை எங்களை போல கடுமையாக எதிர்த்தவர்கள் பேய்மழை பெருவெள்ளத்தின் போது நாங்கள் நாலு தலைவர்களும் போய் நிவாரணப்பணியில் ஈடுபட்ட போது சொன்னோம், ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் வேறு கிரகத்தில் இருக்கிறாரா? அவர் எங்கே இருக்கிறார்? இந்தியாவிலேயே எவரும் சந்திக்க முடியாத முதலமைச்சர் என்று 3 காலமாக சொல்லி வருகிறோம், தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.